இந்த படம் ஸ்கிரிப்டே கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து என்கிட்ட நான் உங்ககிட்ட நரேஷனாக சொல்கிறத விட ஸ்கிரிப்ட் புக் கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபுல்லாக படிங்க, உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த கதையை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும் போது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் அச்யுத் குமார் சார் வந்து அவர் ஒன்று எழுதுறாரு, அது நடக்குது. அவர் ஸ்டேஷன் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அவர் ஸ்டேஷனில் போய் வந்து இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார், இது மாதிரி நான் வந்து கதாசிரியர், நான் எழுதுகிற நான் என் கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து என்னை கூப்பிட்டு மிரட்டுறாங்க அப்படிங்குவாரு. அப்போவே வந்து காளி வெங்கட் பார்த்தீங்கன்னா என்னது, உங்கள் கதையில் வர கேரக்டர்ஸ்லாம் உங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்களா, என்ன காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது போக 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 பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு ஆர்வம் வந்துடும், என்ன இவர் எழுதுறாரு அது நடக்குது, எழுதுறாரு அது நடக்குது அப்படின் போது ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போதே எனக்கு ஸ்கிரிப்ட் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நான் டேரக்டர்கிட்ட என்ன அதுன்னு சொல்லிடுங்க, ஏன்னா அவர் எழுதுறதுலாம் நடக்குதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அவர் வந்து இல்லை ப்ரோ, நீங்கள் செகண்ட் ஹாஃபும் ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அச்யுத் குமார் சாருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோலு, அவர் தான் ரைட்டராக ப்ளே பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் காளி வெங்கட்டும் அவரும் வர சீக்வன்ஸ் எல்லாமே தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். மதுபாலா மேமுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலு. எல்லாத்தோட இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் நான் என்ன நினைப்பேன்னா அச்யுத் குமார் சாருக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. அந்த ரோலுக்கே அவ்வளோ ஒரு லைஃப் வந்த மாதிரி இருக்கும். மியூசிக் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. இந்த படம் நான் ஃபஸ்ட்டு ஆர்ஆர் இல்லாமல் பார்க்கும்போது வந்துட்டு என்ன ஃபீல் இருந்துச்சோ அதோட ஒரு 3 மடங்கு படத்து மேலே எனக்கு அதிக கான்ஃபிடென்ட் வந்து அவரோட மியூசிக்கோட பார்க்கும் போது இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல த்ரில்லராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரை வந்து பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன். அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்காது. அவர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். இப்போ நம்மளே போய் ஒரு டவுட்டு கேட்டனாலும் நம்ம இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும், ஏங்க இந்த இடம் இது ஓகேயா அப்படின் போது கூட அவர் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவர் சொல்லுவார், இல்லை இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்வாரு. அவரோட ஓவர் கான்ஃபிடென்ட்டை வந்து எங்கே இதாகுதுன்னா நான் படமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் ஓ இதனால தான் அவர் இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அப்படின்றது. இந்த அவருக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்காது, கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா பிஜி முத்தியா சார் பண்ணியிருக்காரு. படம் ஸ்டார்டிங்கிலருந்தே அவர் நானும் அரவிந்து தான் இந்த ஃபுல் கதையில் வந்து நரேஷன் அப்பவும் அவர் இருந்திருக்காரு பிஜி முத்தியா சார். அவரோட ஒர்க் படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இது கண்டிப்பாக எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக, இப்போ நான் நரேஷன்லாம் படிக்கும் போது நாங்கள் எப்படி அந்த எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுமோ ஆடியன்ஸும் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். ஐ எம் அரவிந்த் ஸ்ரீனிவாசன், தேஜாவு ஃபிலிமோட டேரக்டர் நான். தேஜாவை பொறுத்த வரைக்கும் வந்து பேசிக்காக ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் எழுதுறாரு, எழுத நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பார்ட் இருந்தால் வந்து ஸ்டோரியாக வந்து டெவலப் ஆனது. ஸோ அதுலேருந்து ஒரு சீனும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இந்த கதையை எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேவோட அப்ரோச் இருந்தது. அரௌண்ட் வந்து நான் ஒரு 4 to 5 இயர்ஸ் எடுத்துகிறேன் இந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து நான் முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு 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 ஃப்ளோவில் நான் எடுத்துகிட்டு போவேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு க்ரிட்டிக்கலி என்னை வந்து ரிவ்யூ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட அதை நரேஷன் கொடுப்பேன். அவங்க ஒரு நாள் நெக்ஸ்ட்டு சீன் வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்கன்னா நான் திருப்பி போயிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேயை வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணுவேன். ஸோ அப்படி அதனால் வந்து இந்த கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த தேஜாவோட ஸ்க்ரீன் பிளே வந்து உருவாச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கதையாக எழுதி முடிச்சிட்டேன். அந்த கதையை எழுதி முடிச்சிட்டப்புறம் இதுக்கு யாரெல்லாம் சரியாக இருப்பாங்க அப்படின்னும் போது இவர் அருள்நிதி பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இவர் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு இது இருந்து, ஸோ அதனால் நான் அவர்கிட்ட போய் கொடுத்தேன். ஸோ அவர் படித்த உடனே நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதான் நான் தான் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஸ்கிரிப்ட்டு ஏன்னா எனக்கு வந்து நரேஷன் வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியும்னு தெரியல, ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து நிறைய டீட்டெயில் இங்கே இருந்தது. அதனால் நான் வந்து ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு போய் வந்து கொடுத்துட்டேன். ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டப்புறம் அவர் நான் படிச்சுட்டு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தார். திருப்பி ஒரு த்ரில்லராக நான் த்ரில்லரே பண்ண வேணாம் நினச்சேன் அப்படின்னா, இல்லை இல்லை பார்த்து நீங்கள் படிங்க, படிச்சுட்டு இம்ப்ரெஸ் ஆனால் நீங்கள் என்னை கூப்பிடுங்கன்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ் நான் வந்து அவரோட ஃபாலோஅப்லேயே இருந்தேன். அவரோட ஷூட் ஒன்று போயிட்டு இருந்தது, அதில் பிஸியாக இருந்தார்.
தென் ஒரு நாள் வந்து கால் பண்ணார். அரசு நான் இப்போ தான் ஸ்கிரிப்ட் படிக்க ஆரம்பித்தேன், நான் இன்ட்ரோல் வரைக்கும் வந்துட்டேன், எனக்கு பயங்கர க்யூரியஸாக இருக்குது, எனக்கு இதுக்கு மேலே இதை தாங்க முடியாது, நீங்கள் நேராக கிளம்பி வந்துடுங்க, கிளம்பி வந்து எனக்கு செகண்ட் ஆஃப் நரேஷன் கொடுத்துருங்க அப்படின்னாரு. இல்லை பிரதர், நிறைய டீட்டெயிலிங் இருக்கும், அதை சொல்கிறது கஷ்டம், நீங்கள் படிச்சிருங்கண்ணே. இல்லை இல்லை, அது நான் படிக்கிறேங்க, ஆனால் நீங்கள் நேராக வாங்கினே எனக்கு வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னாரு. நான் நேராக போனேன், நேராக போய்ட்டு கிளைமேக்ஸை ஹைட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃப் மட்டும் சொன்னேன். தின் அவர் படித்தார், படிச்சுட்டு உடனே எக்ஸைட்டட் நான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிட்டார். அந்த மொமெண்ட்லேருந்து வந்து இது வந்து ஓகே, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் படங்களுக்கு வந்து அவர் படங்களே தான் இதுக்கு முன்னாடி காம்படிஷனாக இருந்திருக்கு. அவர் லைனப் வந்து பார்த்திங்கன்னா மௌனகுருவாக இருக்கட்டும், டிமாண்டி காலனியாக இருக்கட்டும், அப்படிலாம் தான் இருந்தது. ஒவ்வொரு டேரக்டருமே ஒவ்வொரு கதையுமே இந்த படம் வந்து ஹிட் ஆகிடணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணுவாங்க. அப்படி தான் அவருக்கு இதுக்கு முந்தைய படங்களும் பண்ணியிருப்பாங்க. அதே இன்டென்ஷனில் தான் நானுமே இது பண்ணியிருக்கேன். அவருமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஒரு ஃப்ரைடே வரைக்கும் தான் அந்த படம் நம்ம கண்ட்ரோல், ஃப்ரைடேக்கு அப்புறம் அது வந்து ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஸோ ஒரு ஆனஸ்டான ஒரு கண்டென்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் தான் நாங்கள் ரெண்டு பேருமே இது வரைக்கும் பிலீவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேஜாவுன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு இடத்தையோ ஒரு ஆட்களையோ ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு சில ஆட்களை மீட் பண்ணும்போதோ இது ஏற்கனவே நமக்கு நடந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த உணர்வோட பேர் தான் தேஜாவு. இந்த திரைக்கதையோட தன்மையுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த திரைக்கதையோட தன்மைக்கு இதோட ஒரு ஆர்டான டைட்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தேஜாவுன்ற ஒரு சொல்லுக்கு வந்து நிகரான ஆங்கில சொல்லும் கிடையாது, நிகரான தமிழ் சொல்லும் கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சொல். ஸோ அதை வச்சுட்டேன். பட் வந்து அவர் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார், அரவிந்த் கார் அதாவது ஒரு அப்பா டைட்டில் பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும்னாரு. நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன், அப்போ நீங்கள் ஏதே ஒரு கரெக்டான டைட்டில் சொல்லுங்கிறது வேறு என்ன பண்ண முடியும் போது எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிட்டு ஓகே இதே வைக்கலான்னு நம்ம டிசைட் பண்ணோம். நான் இன்னொன்றுமே என்ன நினச்சேன்னா, ஒரு டைட்டில் க்யூரியஸாக இருந்தாலும் அந்த டைட்டிலை பற்றி போய் தேடுவாங்கல்ல, தேஜாவுனா என்ன அப்படின்னு. ஸோ அதுலேருந்தே இந்த படத்தோட ஒரு தேடலை ஆரம்பிக்கட்டோன்ற ஒரு ஐடியாவுமே இருந்தது. பட் நீங்கள் இந்த படம் பார்த்தப்பறம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, இதோட ஒரு ஆப்டான டைட்டில் இந்த படத்துக்கு இருக்க முடியாதுன்னு. இந்த படத்தை நான் வந்து முதல்ல இவ்வளோ பெரிய படமாக நான் வந்து பிளான் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணிடணும்னு தான் ஐடியாவாக இருந்தது. இந்த படத்தை பெருசாக்கினது என்னோடய தயாரிப்பாளரான இவர் விஜய் பாண்டிய அவர் தான். அப்போது நான் ஒரு மியூசிக் டைரக்டர் நேம் சொன்னேன், ஏன் நீங்கள் நல்லா பெருசாகவே போகலாமே அப்படின்னு நம்ம சொன்னேன். இல்லை இவருமே நல்லா பண்ணுவாரேன். இல்லை இல்லை, நான் ஒரு முதல் படம் பண்ணுறேன், இதை நான் பெருசாக தான் பண்ணணும், நீங்கள் வந்து இதில் யார் பெஸ்ட்டோ அவங்கள அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நம்ம ஜிப்ரான் மாதிரி போனால் நல்லாயிருக்கும், ஒரு த்ரில்லர்லாம் நல்லா பண்ணியிருக்காருன்னு. அப்போ தாராளமாக போகலாம் அப்படின்னு உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணேன். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவரை விஷ் பண்ணிவிட்டு தென் வந்து நான் நரேஷன் கொடுத்தேன். நரேஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அனுப்பிட்டார். அவர்கிட்ட நரேட் பண்ணிட்டு வந்துட்டோம். தென் வந்து ஷூட் முடிச்சுட்டு ஒரு மேஜரான போர்ஷன் இருந்தது, ஒரு கிளைமேக்ஸு போஸ்ட் கிளைமேக்ஸ் தவிர மற்றது எல்லாமே அவருக்கு வந்து நம்ம இது பண்ணி எடிட் பண்ணி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். கரெக்டாக அவர் கொடுத்த ஒரு ஃபியூ டேஸில் வந்து செகண்ட் லாக்டவுன் வந்துச்சு. ஆனால் ஜிப்ரான் வந்து முதலேருந்து சொல்லிட்டுருப்பார், எனக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணுங்க, கொடுத்தா தான் குவாலிட்டியாக பண்ண முடியும்னு. அதுவாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் ஜிப்ரான் சார் கூப்பிட்டு படம் ரெடி இதுவாக இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ நான் என்னோடய ப்ரொடியூசர்ஸு அந்த டிஓபிலாம் போனோம். போய் மீட் பண்ணோடனே எனக்கு எப்படின்னா ஒரு ரிசல்ட்டு பார்க்குற ஒரு பதட்டத்தில் தான் போனேன். ஏன்னா நம்ம படத்தோட ஃபஸ்ட் ஆடியன்ஸே ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இருக்க முடியும். அவர் எங்களை ரிசீவ் பண்ண விதமே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பார்த்துட்டு படம் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது சார், எதுவும் ஓடிடிலாம் வந்தால் கொடுத்துடாதீங்க, இது தியேட்டரிக்கல் மூவி, தியேட்டருக்கு போங்க அப்படின்னாரு. அப்போ தான் அப்பா ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டோன்னு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் நானும் எடிட்டரும் வந்து அவர் ஆர்ஆர் பண்ண ஒரு வெர்ஷன் வந்து அவரோட ஸ்டூடியோவில் பார்த்தோம். அது வந்து நிஜமாவே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். ஏன்னா நாங்கள் எங்கள் படத்தை தான் பார்க்குறோமா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. எங்கள் படம்ன்றதே ஒரு கட்டத்தை நாங்கள் மறந்துட்டோம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். பண்ணிவிட்டு நான் உடனே வெளில வந்து அவர்கிட்ட பண்ணி, பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, இந்த படத்தையே நீங்கள் வேறு மாதிரி எலிவேட் பண்ணிட்டீங்கன்னாரு. இல்லை இல்லை பிரதர், நீங்கள் அதுக்கான இடம் கொடுத்தா தான் நான் வாசிக்க முடியும், அந்த தன்மை இருந்தால் தான் நல்லா பண்ண முடியும், நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அதனால் அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அருள்நிதி சாருக்குமே ஃபோன் பண்ணி அவர் பேசினார். சூப்பராக வந்திருக்குங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அமையும்னாரு. இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த பில்லர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிப்ரான் சார் தான். இந்த படத்துக்கு வந்து இணை தயாரிப்பாளராக இருக்கிற பிஜி முத்தையா தான் வந்து இதுக்கு சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் அவர் தான் அந்த படத்தை பண்ணலான்னு ஆரம்பித்தோம். பட் இது வந்து மல்டி லாங்குவேஜ் படமாக பண்ணலாம், தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் ஆரம்பித்ததுனால இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக போகணும் அப்படின்னு நினச்சதுனால நாங்கள் அப்போ விஜய் பாண்டிய சாரை மீட் பண்ணி இந்த நரேஷனை கொடுத்தேன்.
இமீடியட்டாக அவரும் பண்ணுறேன்னாரு. அவர் ஒரு மெயின் ப்ரொடியூசராக இந்த படத்துக்குள்ளே வந்தார். பட் இந்த கதை நான் கொடுத்த உடனே முத்தேசர் சொன்னது என்னென்னா, அதாவது இந்த ஒரே ஒரு கண்டிஷன், இந்த படத்தை நான் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், பட் நான் தான் கேமராமேன். ஏன்னா எனக்கு வந்து பெருசாக ரெக்கக்னிஷன் கிடைக்கிற மாதிரி எந்த படமும் ரீசெண்டாக வரல, இந்த படத்தில் எனக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவருக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக தெரியும் அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த ஏரியா பற்றியோ, அகெயின் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன்றதுனால எனக்கு கேமரா டிபார்ட்மெண்ட் பற்றி சுத்தமாக எனக்கு மைண்டில் நான் அதை பற்றி ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, அது நல்லா பண்ணிடுவாருன்னு தெரியும். ஆனால் நான் வந்து இது கதைக்களமாக செட் பண்ணும்போது நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, கண்டிப்பாக லொக்கேஷன்ஸாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அந்த அந்த சீனுக்கு ஏற்ற ஒரு தன்மை இருக்கணுன்றதை டிசைட் பண்ணோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புரோக்கன் பிரிட்ஜ் ஷூட் பண்ணதாக இருக்கணும். கண்டிப்பாக புரோக்கன் பிரிட்ஜு நிறைய படங்களில் வந்திருந்தாலும் நம்மளோட படத்தில் வந்து அது 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 காமிக்கிற விதமும் அது 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 நம்ம போர்ட்ரேட் பண்ணது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணோம், ஒரு 3 நைட்ஸ் ஷூட் பண்ணோம். பட் அது ரொம்ப தேவைப்படலன்னு அதோடய லென்த்து கம்மி பண்ணிட்டோம். ஆனால் அது ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்து அது அது ஷூட் பண்ணோம். ஏன்னா அது ஒரு கார் ரொட்டேட் ஆகும், அது உள்ளே ஹீரோ போயிட்டு ஒரு 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 ப்ளே ஒன்று இருக்கும், அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் பண்ணதுனால அது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அது இதுவாக இருக்கும். தென் கிளைமேக்ஸ் வந்து ஒரு இடத்த ஷூட் பண்ணியிருப்போம். டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டப்புறம் இது எந்த ஏரியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. ஸோ ஒரு கேமராமேனாக கண்டிப்பாக வந்து அவர் அவரோட பெஸ்ட்டை வந்து முத்தையா சார் வந்து கொடுத்துருக்கார். இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு அருள்நிதி பிரதருக்கு அப்புறம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறது வந்து அச்யுத் குமார் சார். அச்யுத் குமார் சார் நீங்கள் ஏற்கனவே வந்து ரஜினி முருகன், விக்ரம் வேதா போன்ற படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ சமீபத்தில் KGF 2 பண்ணியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சீசன் ஆக்டர், ஒரு 350-400 படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு ரைட்டர். அந்த மாதிரி நான் அவரை சூஸ் பண்ணதுக்கு காரணமே என்னென்னா, இங்கே நிறைய சினிமாக்களில் டெம்ப்ளேட்டாக இந்த ரோலுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இந்த கதையை நீங்கள் கதையாக படிச்சிங்கனாலும் உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வரும், இவர் பண்ணால் நல்லாயிருக்குமே, அவர் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு. ஆனால் நான் நினச்சேன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து அச்யுத் குமார் சாரை சூஸ் பண்ணிவிட்டு பெங்களூரில் போய் அவருக்கு நரேஷன் கொடுத்தேன். சொல்லி முடித்தோடனே செம்ம யூனிக்காக இருக்குது நான் பண்ணுறேன்ட்டு வந்துட்டார். அவர் ஓகே பண்ணுறன்ட்டார், எப்படி பண்ண போகிறாருன்னு ஒரு 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 கியூரியாசிட்டி இருந்துட்டு இருந்தது. டே 1 வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கணும்னு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம சாய்ஸ் தப்பாகலை அப்படின்னு ஒரு இது இருந்தது. நீங்களுமே இந்த படத்தை பார்த்து டிசைட் பண்ணுவீங்க. தென் மதுபாலா மேம். ஏன் மதுபாலா மேம் அப்படின்னா, மதுபாலா மேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாஃப்டான ரோலே பண்ணியிருப்பாங்க, ஒரு அம்மா ரோல், ஒரு அண்ணி ரோல் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல், அவங்கக்கிட்டையுமே அவங்க தான் லாஸ்ட்டாக வந்து இந்த டீமில் ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து இது வரைக்கும் பண்ணாதவங்க தான் பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதில் சில பேர் ட்ரை பண்ணும்போது அவங்க டேட்ஸ் நமக்கு அவைலபிளாக இல்லை. ஏன்னா நாங்கள் அது ஏன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சு இப்போ ஷூட் பெர்மிஷன் வந்தப்போ தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வந்தது. அதனால் அந்த ஷூட் டேட் எங்களால் மிஸ் பண்ண முடியாது. ஸோ சில நேம்ஸ்லாம் வந்தது. பட் எல்லாருமே இந்த கதையை கட்டி யாருமே பண்ண மாட்டேன்னு சொல்லலை, பட் எல்லாருமே கொஞ்சம் டைம் கேட்டாங்க. பட் எங்களால் டேட் அகாமடேட் பண்ண முடியல. ஸோ மதுபாலா மேமும் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. ஒரு ஹெசிடேஷனோடு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் தான் நரேஷன் கொடுத்தோம். 20 மினிட்ஸ் கொடுத்தோன்னே நான் போலீஸ் ஆஃபீஸராக சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்னா, மணி சார் படத்தில் நடிச்சிருக்காங்க, சங்கர் சார் படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து என் படத்தில் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரில் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. அவங்க வந்தாங்க. அவங்க அவங்களுமே இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் தமிழில். அப்புறம் காளி வெங்கட். காளி வெங்கட் பார்த்திங்கன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவரை நீங்கள் ஒரு காமெடியன்னு ஒதுக்கிட முடியாது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு ஒதுக்கிட முடியாது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் எரிந்து சுட்டு சார்பேட்டா மாதிரி படங்கள். ஏன்னா இந்த கதைக்கு வந்து ஒரு இன்னசென்ஸ் ஒன்று தேவைப்படுது. ஆனால் ஒரு போலீஸாக இருக்கணும், அந்த அச்யுத் குமார் சாரோட காம்பினேஷன் இருக்கும். அது யாருன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாகவே அவர் தான் வந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அது என்ன தம்பி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருமே வந்துட்டார். தென் சேத்தன். விடாத கருப்பு நாட்கள்லேருந்து நான் அவரோட பெரிய ஃபேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சேத்தனுக்கு வந்து அவருக்கு இன்னும் உரிய அங்கீகாரமோ ஒரு ரோலோ கிடைக்கலையோன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. அவர்கிட்ட போய் சொன்னேன், பெருசாக ஒரு டைலாக்ஸ்லாம் இருக்காது, ஆனால் அவர் கதையில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். போய் சொன்னோடனே சூப்பராக இருக்குது கதை, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். மைம் கோபி சார் அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்கார், அவருமே இம்பேக்டாக இருக்கும். ஸ்மிருதி வெங்கட். அவங்க சூஸ் பண்ணுற படங்களே வந்து பார்த்திங்கன்னா, அந்த எல்லாருமே என்னென்னா நான் ஹீரோயினாக தான் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் அவங்கள சுற்றி தான் கதையே இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னோடனே அவங்க லைனாக கேட்டாங்க, கேட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சொன்னதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் தேஜாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ண எந்த காஸ்ட்டுமே எங்களுக்கு வந்து
ஐயோ ஏன்டா அவங்க வச்சு பண்ணோன்ற இது கொடுக்காம செமையாக பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு ஒரு திருப்தி தான் கொடுத்துருக்கு படத்தை பார்க்கும்போது. ஹாய், நான் தேஜாவோட டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். நாளைக்கு எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஒரு அருள்நிதி சார் ஃபேனாகவோ ஒரு த்ரில்லர் ஃபேனாக வந்தோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். ஃப்ரம் ஸ்டார்டிங் டைட்டில்லேருந்து ரோலிங் கிரெடிட்ஸ் வரைக்கும் இந்த படம் வந்து உங்களை எங்கேஜ் பண்ணோம், ஒரு நல்ல மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ்.